சேருது, 5-6 அளவுக்கு எல்லாம் இந்த பக்கம் மண்ணிவாக்கம், இந்த பக்கம் ஆதனூர், இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாம் வருது. அது வர்றதுனால வந்து இங்கே பெரம்பூர்லேருந்து கூட வந்துக்கிறாங்க. நம்முடைய அவருடைய தொகுதியினுடைய தலைநகரத்துலேருந்து அங்கே பெயர மலையும் இங்கே வருதுக்கிறாங்க, சிறுவிருப்புதூர்லேருந்து. ஆக இந்த தண்ணியெல்லாம் திருப்பி அதுக்கு மாற்றுப்பாதை, ஒரு பாதையோ ரெண்டு பாதையோ அமைச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு திட்டமிடல் பண்ணி முதல்வர் அவர்களிடத்தில் தெரிவித்து அந்த நடவடிக்கை எடுத்தோம்னா நிச்சயம் இது வந்து தண்ணி தேங்காது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தேங்காது. ஏன்னா போன வட்டம் எடுத்த நடவடிக்கைகள் நமக்கு பலன் கிடைச்சிருக்கு. இப்போ தண்ணீர் இல்லை, வரதராஜபுரம் நல்லா ஓரளவுக்கு தண்ணீர் குறைஞ்சிருச்சு, எல்லா மக்கள் சகஜ நிலைமைக்கு திரும்பியிருக்காங்க, எல்லா பொருட்களும் வழங்கியிருக்காங்க, நிவாரணம் பூரா வழங்கிக்கிட்டு இருக்காங்க. எந்த தடையும் இல்லாமல் காலையில் பால் கொடுத்துறாங்க, நேரத்துக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.